உலகின் டாப் 10 பழமையான நகரங்கள். இதுதான் இந்த பட்டியலில் இருக்கும் ஒரே இந்திய நகரமாம். மனிதர்கள் வளர வளர உலகத்தின் வரலாறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகம் தோன்றிய காலம் முதலே பல நகரங்கள் மனிதர்களின் மாற்றங்களாலும் பல்வேறு இயற்கை பேரிடர்களாலும் மனிதர்கள் செய்த தவறுகளாலும் மாறின அல்லது அழிந்தன. ஆனாலும் சில நகரங்கள் அனைத்து சவால்களையும் தாண்டி 1000 ஆண்டுகளாக இன்றும் வரலாற்றை கலாச்சாரத்தையும் சுமந்து கொண்டு நிற்கிறது. இன்று நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டுள்ள நகரங்களின் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் இருக்கிறது. அந்த நகரங்கள் ஒரு புதிரான வரலாறு, அழகான கட்டிடக்கலை மற்றும் வளர்ந்து வரும் மனித நாகரிகங்களின் முத்திரைகளை வெளிப்படுத்துபவையாக இருக்கின்றன. உலகின் பெரும்பாலான பண்டைய நகரங்கள் மனித படையெடுப்புகள் மற்றும் புவியியல் பேரழிவுகளை தாண்டி மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கான ஆதாரங்களாக நிற்கின்றன. இந்த பதிவில் உலகின் மிகவும் பழமையான நகரங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். வாங்க. டமாஸ்கஸ் சிரியா, 11000 ஆண்டுகள். அரபு கலாச்சாரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் டமாஸ்கா தான் தற்போதைய உலகின் மிக பழமையான நகரமாகும். இது பல பெரிய நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டது. ஆராய்ச்சி ஆய்வுகள் மற்றும் வரலாற்று சான்றுகளின்படி டமாஸ்கஸ் முதன் முதலில் கிமு 7 மில்லியனின் 2 பாதியில் இருந்தது. இது உலகில் மக்கள் இன்றும் வசிக்கும் மிக பழமையான நகரமாகும். மேலும் இது அரபு உலகின் முக்கிய கலாச்சார மையமாகும். இன்று டமாஸ்கஸ் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு ஒரு பெருநகர பகுதியாக உள்ளது. மேலும் 2008 அரபு கலாச்சாரத்தின் தலைநகராக பெயரிடப்பட்டது. அடுத்ததாக அலோப்போ சிரியா, 8000 ஆண்டுகள். அலோப்போ நகரம் அலோப்போ கவர்னரேட்டின் தலைநகராக செயல்படுகிறது. மேலும் இது 8000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் வசிக்கும் நகரமாக இருந்து வருகிறது. கிமு 11000 உட்பட்ட மனித குடியிருப்புகளின் எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது உண்மை. அலோப்போ உண்மையில் மத்தியரை கடல் மற்றும் மொசபடோமியா இடையே அமைந்துள்ளது. மேலும் அதன் புவியியல் இருப்பிடம் காரணமாக பண்டைய காலத்தில் இது ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது. அலோப்போ 2012 முதல் பேரழிவை சந்தித்து வருகிறது. அதுக்கடுத்ததாக பைப்லோஸ் லெபனான், 7000 ஆண்டுகள். பொய்ரோட்டிலிருந்து வடக்கே 42 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பைப்லோஸ் லெபனானின் மவுண்ட் லெபனான் கவன்ட்ராட் ரோட்டில் உள்ள மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய நகரமாகும். கிமு 8800 முதல் 7000 வரை மனிதர்களால் முதன் முதலில் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் கிமு 5000 முதல் மக்கள் தொடர்ந்து வசித்து வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த நகரம் ஒரு தொல்பொருள் அதிசயமாக உள்ளது. ஏனெனில் பல நூற்றாண்டுகளாக மனித வசிப்பிடத்தின் விளைவாக இங்கு பல்வேறு கலாச்சாரங்களின் எச்சங்கள் உள்ளன. அதுக்கடுத்ததாக ஆர்கோஸ் கிரீஸ், 7000 ஆண்டுகள். ஆர்கோஸ் என்பது கிரீஸின் ஆர்கோஸில் உள்ள ஒரு நகரம் மற்றும் உலகில் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். ஆராய்ச்சியின்படி ஆர்கோஸ் வரலாறு முழுவதும் நடுநிலை வகித்த நகரமாகும். மேலும் கிரேக்க பாரசீக போர்களில் பங்கேற்காமல் இருந்தது. ஆர்கோஸ் இன்று சுமார் 22000 குடியிருப்புகளை கொண்டுள்ளது மற்றும் ஏராளமான பழங்கால நினைவு சின்னங்கள் இங்கு காணப்படுகின்றன. அதற்கடுத்ததாக ஏதன்ஸ் கிரீஸ், 7000 ஆண்டுகள். ஏதன்ஸ் கிரேக்கத்தின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நகரமாகும். இது அட்டிகா பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதன் ஆரம்பகால மனித இருப்பு கிமு 11 மற்றும் 7 மில்லியனத்திற்கு இடையில் தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளது. இந்த நகரம் தத்துவ ஞானத்தின் பண்டைய இல்லமாகவும் மேற்கத்திய நகரத்தின் பிறப்பிடமாகவும் உள்ளது. உண்மையில் இது சாக்ரடிஸ், பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் காலத்திற்கு முன்பே நெடிய வரலாறு கொண்டு இந்த நகரத்தை பெருமைப்படுத்துகிறது. இந்த நகரம் பல சோதனைகளை தாங்கியது மற்றும் டோரியன் மற்றும் பாரசீக படையெடுப்புகள் தொடர்ந்து பெரும் அழிவுக்கு உட்பட்டது. இன்று ஏதன்ஸ் ஒரு பரந்த பெருநகரம் மற்றும் ஐரோப்பியாவின் பழமையான தலைநகரமாகும். அதற்கடுத்தாப்பலாக சூசா, ஈரான், 6300 ஆண்டுகள். சூசா அல்லது புரோட்டோ எலமைட்டின் ஒரு பண்டைய நகரமாகும். அதன் இருப்பிடம் டைக்ரிஸ் நதிக்கு அருகில் உள்ளது. எனவே இது பண்டைய உலகின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக மாறியது. இந்த நகரம் ஒரு காலத்தில் அசிரியர்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக நம்பப்பட்டது. ஆனால் பின்னர் விரைவாக மீண்டும் கட்டப்பட்டது. பின்னர் அது பாரசீக பேரரசின் போது அதன் மிக புகழ் பெற்ற நாட்களை கண்டது. அடுத்தது எர்பில், ஈராக், குர்ஸ்திஸ்தான், 6000 ஆண்டுகள். எர்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பெர்சியர்களால் கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மங்கோலியர்கள் மற்றும் ஓட்டோமான் துருக்கியர்கள் போன்றவர்கள் வசித்து வருகிறார்கள். நகரின் மையத்தில் எர்பில் சிட்டாடல் உள்ளது. இது ஹவுலர் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கிமு 2000 முந்தைய ஒரு பழமையான
கட்டமைப்பாகும். எர்பில் சிட்டாடல் ஒரு செயற்கை மேடு மற்றும் எர்பிலின் வரலாற்று நகர மையப்பாகும். எர்பில் அதன் நவீன மால்கள், பழங்கால தளங்கள் மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தரமாக அறியப்படுகிறது. அடுத்ததாக சிடோன், லெபனான். 6,000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 6,000 ஆண்டுகளுக்கு மக்களை வசிக்கும் நகரமாக சிடோன் உள்ளது. மத்திய தரைக்கடலில் ஒரு முக்கியமாக துறைமுகம் அமைந்திருப்பதால் மிக முக்கியமாக பீனிசிய நகரங்களால் ஒன்றாக இருந்தது. சிடோன் லெபனான் 3வது பெரிய நகரமாகும். இது தெற்கு கவர்னரேட்டில் அமைந்துள்ளது. கண்ணாடி உற்பத்தி சிடோனை பணக்கார நகரமாகவும் பிரபலமான நகரமும் மாற்றியது. மேலும் நகரம் மிகவும் முற்போக்காக அறியப்பட்டது. ப்ளோடிக் பல்கேரியா, 6,000 ஆண்டுகள். ப்ளோடிக் பல்கேரியாவின் 2வது பெரிய நகரம். ப்ளோடிஸ்டின் வரலாறு 6 மில்லியனத்திற்கும் மேலாக பரவியுள்ளது. இது ஐரோப்பியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றாகும். 4,000 ஆண்டுகளுக்கு முதல் நெபட்டெப் மலையில் உள்ள பழங்கால நகரத்தில் மக்கள் வசித்து வருவதாக அகழ்வாராய்ச்சிகள் காட்டுகின்றன. இந்த நகரம் ஒரு முக்கியமாக பாரசீக, திரேசிய, மசிடோனியன் மற்றும் ஓட்டோமன் மையமாக இருந்தது. இன்று ப்ளோடிக் பல்கேரியாவின் 2வது பெரிய நகரமாகவும் வளர்ந்து வரும் சுற்றுலா மையமாகவும் உள்ளது. அதற்கடுத்ததாக வாரணாசி, இந்தியா. 5,000 ஆண்டுகள். வாரணாசி இந்தியா பழமையான நகரம் மற்றும் பழமையான மதமான இந்து மதத்தின் பிறப்பிடமாகும். பெனாரஸ், பனாரஸ் மற்றும் அல்லது காசி என்று அழைக்கப்படும் இந்த நகரம் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் கிமு 11வது நூற்றாண்டுக்கு முந்தையது. இந்த நகரம் உலகம் முழுவதிலிருந்தும் இந்து யாத்திரிகர்கள் சுற்றுலா பயணிகளாக ஈர்க்கப்படுகிறது. இந்த யாத்திரிகர்கள் கங்கை நதியில் நீராடுவதன் இருந்து சடங்குகளையும் செய்கிறார்கள். நகரத்தின் வளைந்த தெருக்கள் இந்து கடவுளான சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் பொற்கோயில் உட்பட்ட சுமார் 2,000 கோயில்கள் வாரணாசியில் உள்ளன. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.